ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ, ஓகேங்களா? ஸோ பிகினர் யாராவது ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? தென் நீங்கள் வந்து என்னோடய சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ரீசனுக்காக தான் என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்டு வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் அதாவது பிளாகிங்குள்ளே வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியுமா முடியாதான்றது இந்த வீடியோவிலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, அது வந்து என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லிடுறேன், சரிங்களா? நம்ம வந்து கன்னடேட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னோம் அப்படின்னா வெப்சைட் சம்மந்தமாக ஏ டு ஜெட் எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறது, மோர் தென் ப்ரைஸ் வந்து 7000 ரூபா, 15000 ரூபா அண்டு 25000 ரூபா, மூணு விதமான பேக்கேஜ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல் நம்ம வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் வெப்சைட்டுக்கு பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து 2000 ரூபா நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ப்ரீமியம் தீம்ஸ் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். முக்கியமாக கன்னடேட்டிய சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 அதாவது ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம், 200 ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம். வேர்ட்ஸ் வந்து மினிமமாக 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா? தென் இது போக டொமைனுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போல் வெப்சைட் வந்து ஃபஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணுறதுக்கு எஸ்இஓ இது போல் சொல்லிட்டு ஏ டு ஜெட் எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா? இதில் ஆஃபர் வந்து பார்த்தாச்சுன்னா அதாவது நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கல அப்படின்னும் போது கம்பல்சரி கண்டென்ட்டோடைய குவாலிட்டின்றது ஒன்று இருக்காமல் இருக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து கன்டென்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் யாராவது 10 ஆர்டிக்கல் அட் அ டைமில் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் வித் லைசன்ஸ் ஃபீயோட, ஓகேவா? ஸோ ஜென்ரேட்டர்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம், ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் கன்டென்டிங் சர்வீஸ்க்கும் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இருக்குது. ஆட்ஸன்ஸ்க்கும் மோர் தென் 1000+ வீடியோஸ்க்குள்ள நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஓல்டு வீடியோஸாக இருந்தாலும் பரவாயில்ல, போயிட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படி ஆட்ஸன்ஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்குன்றது ஒன் டைம் சேனலில் இருக்கக்கூடிய ஏ டு ஜெட் எல்லா வீடியோ செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. 10 ஆர்டிக்கல் வாங்கினா நீங்கள் 2000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு 10 ஆர்டிக்கலும் கிடச்சிரும், இன்க்ளூட் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவும் கிடச்சிரும். ஒன்று, ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆர்டிக்கல் நீங்கள் நம்மக்கிட்ட வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும், இன்க்ளூட் 300 பேக்லிங்ஸுமே ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். ஆஃபர் போயிட்டுருக்கு, யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. இல்லை எனக்கு வந்து ஆர்டிக்கல்லாம் வேண்டாம், எங்கிட்ட ஆல்ரெடி வெப்சைட் இருக்குது, எனக்கு வந்து வெப்சைட்டுக்கு தீம்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம தீம்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க 2000 நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக வந்து உங்களுக்கு வரக்கூடிய குவஸ்டின்ஸ் வந்து எல்லாமே இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நம்மளால் ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கம்பல்சரி வந்து கேட்பீங்க, சரிங்களா? தென் அதுக்கான குவஸ்டின் என்ன, தென் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஒரு பிகினராக இருந்து மோர் தென் நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கலாம், 12th அல்லது காலேஜ் போயிருக்கலாம், நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், ஓகேங்களா? தென் ஜாபுன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி தென் கார்பரேட் கம்பெனியில் வேலைக்கு போகும்போது மோர் தென் 30,000 மோர் தென் ஒரு 15,000 அதாவது ஒரு 13,000 15,000 ரூபா அதிகபட்சம் உங்களுக்கு அதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 18,000 to 20,000 நீங்கள் சேலரி வாங்குவீங்க. இது எவ்வளோ நாள் லாங் டைம் கொண்டு போக முடியுன்றது உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா? அது யாராலையும் கேரண்டியும் கொடுக்க முடியாது. ரீசன் என்னென்னா திடீர்னு நெக்ஸ்ட் வீக்கே கூட ஜாப் வந்து குயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எஃபெக்ட்டுக்கு போகிறதுக்கு ரிசல்ட் வந்து 5 மடங்கில் 1000 மடங்கு உங்களுக்கு திருப்பி வந்து கொடுக்கும் ஃப்யூச்சரில், ஓகேங்களா? அது எப்படி அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போதைக்கு, சரிங்களா? சரி, கூகுள் ஆட்ஸன்ஸ்னால் என்ன, ஆட்ஸன்ஸ்லேருந்து நமக்கு எப்படி ரெவன்யூ வருது, அதுக்கு நம்ம எப்படி வேலை செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் குவஸ்டின் எல்லாமே இருக்கும் இல்லையா? உங்களுக்கு குவஸ்டினு நானே சொல்லி ஆன்சரும் நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா, இது எவ்வளோ நாளைக்கு சர்வே பண்ண முடியும், இதனால் நமக்கு ஃப்யூச்சர் வந்து ஸ்மூத்தாக நம்மளோட ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இது பெனிஃபிட்ஸ் கொடுக்குமானா, இது எல்லாத்துக்கான பதில் ஒரே பதில் தான், கண்டிப்பாக முடியும்.
ஓகேங்களா. ஆனால் இதுக்கு கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் மோர் தென் 3 to 5 இயர்ஸ். ஓகேங்களா, இதில் எந்த மாற்றமும் இருக்காது. 3 to 5 இயர்ஸ் உங்களுடைய ஃபுல் எஃபெக்ட் நீங்கள் வெப்சைட்டுக்காக கொடுங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் எதிர்பார்க்கறதோட 1000 மடங்கு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஒன்று சரியா? சரி, இப்போது ஆட்சன்ஸில் வந்து நம்ம எப்படி உள்ளே என்ட்ரி ஆகலாம்? 2 விதமான சாய்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி அது மூலிமா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் அச்சீவ் பண்ணுறது மூலிமா டில் எண்ட் இருந்த போது உங்களுக்கு ரெவன்யூ வேணும் இல்லையா? அப்போ மானிட்டேஷனுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன உங்களுக்கு வெப்சைட் இருக்குது அப்படின்னா வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணி நாம் அது மூலிமா மணி மேக் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்று யூடியூப் சேனல் தேவைப்படும், அப்படின்னா வெப்சைட் தேவைப்படும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெவன்யூ மொத்தமாகவே வெப்சைட்லேருந்து வந்திருக்கு எனக்கு, சரிங்களா? யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடியது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட்லேருந்து வருது, சரிங்களா? சரி, ஃபார் டேவுக்கு பாருங்கள் மோர் தென் $97.43 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது போல் கண்டிப்பாக வருமா? ஒரு நாளைக்கு $100 இருந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நண்பா வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஃபார் டேவுக்கே உங்களால் மினிமமாக $500 to $1000 கூட ஏர்ன் பண்ண முடியும். இது 100% கேரண்டி நான் தரேன். ஓகேங்களா, மற்றவங்க வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் பேக்காக இருக்குது, நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அதுதான் நான் சொல்கிறேன். என் சேனலில் ஃபஸ்ட்டு இப்போ இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க, ஏன்னா இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே 1 year 2 years பேக்கில் போ, நான் ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸ் ரிப்போர்ட்லாம் எப்படி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு போய் ஃபஸ்ட்டு இருக்க பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு பழைய, அதாவது இப்போ கரண்டாக போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது, சரிங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இன்வாலிட் கிளிக்கு தென் எனக்கு காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் என்னோடய சைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்க, புரியுதுங்களா? இன்டெரக்டாக ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா இதுதான், இன்வாலிட் கிளிக்கு தென் ப்ராக்ஸி அண்ட் விபிஎன் யூஸ் பண்ணி என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து வேணும்னே அவங்க வந்து கிளிக் பண்ணுறாங்க, சரிங்களா? அதனால் என்னோடய வெப்சைட் நேம்லாம் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். பர்சனல் டொமைனான mrful.com கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, பேக்லிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும், சரியா? சரி, டாப்பிக்கில் வந்துடலாம். பர் டேவுக்கு $100 ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா? 100% முடியும், இதுக்கு நான் கேரண்டி தரேன். அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கொண்டது டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சன்ஸ் பற்றி சம் டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்றேன், அதை பற்றி நம்ம பின்னாடி வீடியோவில் வாட்ச் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன் எப்படி என்ன இதுன்றதுலாம். ஓகேவா? சரி, இப்போது ஃபர் டேக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $97.43 வந்து கிடச்சிருக்கு. ஒன்று, அடுத்ததில் எஸ்டே வந்து பாருங்கள் நமக்கு 0.01 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட் 7 டேஸில் $129.97 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $544.11 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் எப்படி பேக் ஹேண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பிகினரும் கம்பல்சரி இது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஆட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறது பெருசே இல்லை, இது பேக் ஹேண்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் ஃபியூச்சரில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணால் நமக்கு ரிசல்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் நமக்கு வந்து எவ்வளோ வரும், ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளாகிங் குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மோர் தென் 0.05 சென்ட்ஸ்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் $1 இவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது, சரிங்களா? சரி, இப்போது $97.43 வந்திருக்கு. ஓகேங்களா, எனக்கு திஸ் மந்தில் பாருங்கள் $544.11 இந்த மாதம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போது இதில் ஒரு ஹைலைட்டன் விஷயம் என்ன தெரியுமா, டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலுமே சரி, அது $1 வரலாம், $10 வரலாம், $100 வரட்டும், ஏன் $1000 கூட வரட்டுங்க ஃபார் டேவுக்கு, அது எவ்வளோ வந்தாலுமே நமக்கு திஸ் மந்தில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $544.11 வந்திருக்கு. ஸோ அந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகிடும், அதாவது ப்ளஸ் ஆகிடும். அப்பப்போ எக்ஸாக்டிங்காக 1 hour வந்து நமக்கு எவ்வளோ வந்தாலுமே சரிங்க, $1 வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, 1 cent வந்தால் கூட அடுத்து 1 hour எக்ஸாக்டிங்காக நமக்கு வந்து திஸ் மந்தில் இருக்குலேயே அந்த செக்ஷன் வந்து ஆட் ஆகிடும். உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு $2 $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா ரவுனுமே திஸ் மந்தில் இருக்குல்லையே அந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகி காட்டும். அப்போ திஸ் மந்தில் எப்படி வருதுன்னா, டே 1 ஆரம்பித்து மந்த் எண்டு 30 நாள்னா 30 நாள், 28 நாள்னா 28 நாள், அந்த டைமில் கரெக்டாக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு 1 hour once வந்து நமக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே
ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும் திஸ் மந்த்ன்ற அந்த செக்ஷனில், சரிங்களா? தென் இப்போது எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 days, அதாவது திஸ் மந்தில் இருக்கிறது தான், அதாவது டுடே டாலர் தான் திஸ் மந்தில் சேர்த்து காட்டுதான் சொல்லிட்டீங்க ப்ரோ, எனக்கு இது புரிஞ்சிருச்சு. அப்போது எஸ்டர்டே அமௌண்ட்டும் லாஸ்ட்டு 7 days அமௌண்ட்டும் எங்கே வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டுடே டாலர் தான் எஸ்டர்டேவில் காட்டுது, எஸ்டர்டே அமௌண்ட்டு தான் லாஸ்ட்டு 7 days காட்டுது, ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ எனக்கு சரியாக புரியல அப்படின்னா, கரெக்டாக இந்த பேஜ் நம்ம வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பர்டிகுலர் பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா, டுடே டாலர் இப்போ எக்ஸாக்டிங்காக ஒரு $100 இருக்குன்னா வச்சுக்கோங்க, கரெக்டாக 12 மணிக்கு மேலே, கரெக்டாக இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு மேலே நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா, டுடேவில் அந்த செக்ஷன் வந்து 00 ஆகிடும், ஓகேவா? ஸோ டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும், ஓகேவா? தென் அப்போ எஸ்டர்டேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே லாஸ்ட்டு 7 days போயிடும். 7 days போயிட்டு அதை ப்ளஸ் பண்ணி காட்டுமானா அது தெரியாது, தெரியாதுன்னு சொல்ல வரல. அதாவது லாஸ்ட்டு 7 days அது அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். இப்போது $97 வந்து எஸ்டர்டேக்கு மூவ் ஆகுது அப்படின்னா, எஸ்டர்டேல இப்போ 0.01 cents வந்து இருக்குது அப்படின்னா, அது வந்து லாஸ்ட்டு 7 days போயிடும், ஓகேங்களா? ஸோ அப்போ $129.97 இருக்குன்னா அப்போ 99 cents மாறிடுமா, சாரி 98 cents மாறிடுமானா, அப்படி கிடையாது. இப்போ லாஸ்ட்டு 7 days போதுன்னு இருக்கு, எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மந்த்து day 1 ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குன்னா வச்சுக்கோங்களா, எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா, ஓகேவா? இப்போது இன்றைக்கி day 1 தான், பட் ஆனால் லாஸ்ட்டு 7 days பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக $129 வந்து காட்டுது, ஆமாப்பா. அப்போது நமக்கு 7 நாள் ரிப்போர்ட்டுன்னும் போது இன்றைக்கி day 1 தான், அப்போ இன்னும் 6 நாள் ரிப்போர்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இது போன மாதத்துலேருந்து அது 6 நாள் கணக்கு எடுத்துக்கும், புரியுதுங்களா என்ன சொல்லுவாருன்னு? ஸோ எப்போவுமே மொதல் வந்து 1 வீக் கழிச்சு தான் அதுக்கப்புறம், ஓகேங்களா? மொதல் 1 வீக் கழிச்சு நெக்ஸ்ட் வீக்கில் தான் இந்த லாஸ்ட்டு 7 days ரிப்போர்ட் வந்து கரெக்டாக காட்டும் எப்பயுமே, ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போயுமே எஸ்டர்டேவும் லாஸ்ட்டு 7 days கணக்கில் எடுத்துக்காதீங்க. டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காட்டும் 1 hour வந்து, ஸோ அது கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வருதோ நைட்டு 12 மணிக்கு மேலே அது எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும், எஸ்டர்டே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து லாஸ்ட்டு 7 days போய் ப்ளஸ் பண்ணி காட்டும், ஓகேங்களா? சரி, அப்போ பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா $66.87 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 வந்தால் மட்டும்தான் விட்ரால் வைக்க முடியும். மேனுவலாக நம்மளால் $10,000 வந்தால் விட்ரால் வச்சுக்கிற மாதிரி கூட நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம மேனுவலாக செட் பண்ணி வச்சுக்கவும் முடியும், ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி $100 இருந்தால் மட்டுமே விட்ரால்ன்றது ஒன்றும் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு கீழே ஒரே 1 cent கம்மியாக இருந்தால் கூட, $99.99 இருந்தால் கூட நமக்கு விட்ரால்ன்றது ஒன்று கிடைக்காது, $100 எக்ஸாக்டிங்காக இருக்கணும், சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து வரலாம், என்ன $99 உங்களுக்கு, சாரி $97 ஆவரேஜாக ஒரு $100 கிட்டத்தட்ட நீங்கள் பர் டேக்கு ஏர்ன் பண்ணுறீங்களா, அது எப்படி, அது எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். கீழே பாருங்கள் பேஜ் வைஸ் எவ்வளோ இருக்குது, வெறும் 160 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, சரிங்களா? 160 பேர் வந்ததால் ஒரு நாளைக்கு $100 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, வரும் நண்பா, வராமலாம் போகாது, கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கு ரெக்குயர்மெண்ட்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும், ஓகேவா? சரி, இப்போது இந்த $97.43 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருவோமா? கீழே பாருங்கள் பேஜஸ் எவ்வளோ இருக்குது, 160 பேர், ஓகேங்களா? அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு 160 பேர் வந்திருக்காங்க. 160 பேர் வந்ததால் இந்த நமக்கு $97 வந்திருக்கா ஆவரேஜ் பண்ணி வந்து கேட்டிங்க அப்படின்னா, கிடையாது. கீழே பாருங்கள் கிளிக்ஸ்ன்னு போட்டு நமக்கு ஆவரேஜாக 2 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கு, சரிங்களா? தென் 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு ஃபார் டேக்கு $97.43 வந்திருக்கு. அதாவது 2 பேர் ஆடு கிளிக் பண்ணாலே ஒரு நாளைக்கு $100 ரேர்ன் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக முடியும். இந்த 2 ஆடுகளுக்கு $100ன்றது ரொம்பவே கம்மி தான். எனக்கு வந்து ஒரே ஆடு கிளிக்கு $700 கிடச்சிருக்கு கனடாவிலேருந்து, சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இது எல்லாராலேயும் பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். பட் ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான், நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த போல் ஒர்க் உங்கள் வெப்சைட்டுக்கு பண்ணியிருக்கணும். எப்படி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, இப்போ 160 பேர் வந்ததால் இந்த ரெவன்யூ வந்திருக்கா, இல்லை 2 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் ரெவன்யூ வந்திருக்கானா? கூகுள் ஆட்சன்ஸ் பற்றின வரைக்கும் ஒரே ரூல் தான், ஓகேங்களா? மற்ற யூடியூபர் சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நம்ப வேண்டியதில்லை, நான் சொல்கிறது மட்டும் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் அப்படி இல்லை நான் சொல்கிறது எதுவும் நம்ப மாட்டேன், என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா விடுசி நீ போய் கேஷுவலாக பாரு, பார்த்துட்டு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாமலாம் போகாத கண்டிப்பாக புரியும். ஸோ 10 வீடியோன்றது 100 வீடியோ, நீ எத்தனை வரனா செக் பண்ணி பார்த்துக்கோ, ஓகேவா? பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தோன்னா உனக்கு கண்டிப்பாக கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும், சரியா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான், நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம வெப்சைட்டில் எவ்வளோ பேர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையே, நீங்கள் கம்பல்சரி மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று ஆட்டோ ஆட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா மேனுவலாக உங்களுக்கு தகுந்த சைஸு ஆட்ஸோடைய சைஸு வித் அந்த ஹைட்டை வந்து கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, சரிங்களா? ஸோ அது யூஸர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் கூகுள் ஆட்ஸன்ஸ்லேருந்து மணி வந்து மேக் ஆகும். யூடியூப் சேனலில் மாதிரி வந்து 1000 பேஜுக்கு இவ்வளோ ரெவன்யூன்றதுலாம் கொடுக்க மாட்டாங்க வெப்சைட் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? அதுவும் இன்க்ளூடு ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
பேஜ் வியூஸ்க்கு காசு வரவே வராது, இம்ப்ரெஷனுக்கும் காசு வரவே வராது. ஓகேவா? ஆடு கிளிக்கு நடக்கணும். ஓகேவா? ஸோ கிளிக்ஸுன்றது என்ன? பேஜுக்கு கீழே இருக்கு பாருங்கள், கிளிக்ஸ்ன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு கிளிக்கு. ஸோ கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும், இல்லைனா ஆகாது. ஓகேங்களா? அந்த விஷயத்தில் தெளிவாக இருந்துக்குங்க, சரியா? ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு வந்து 160 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க கிட்டத்தட்ட. அதில் ரெண்டு பேர் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு ஆவரேஜாக $97 வந்து .43 வந்து நமக்கு ஆவரேஜாக இன்றைக்கி ரேஞ்சுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? சரி, இப்போது பக்கத்துலேயே வந்து பாருங்கள், பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிவிசி, அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆடு கிளிக் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேர் ஆடு கிளிக் பண்ணதால் ஆவரேஜாக ஒரு $97 வந்து கிடச்சிருச்சு இல்லையா? அதை ரீசன் கிடச்சதுக்கான ரீசன் என்னன்றது இப்போது டீட்டெயிலாக பாருங்கள். பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள், ஆவரேஜாக $608.96. அது என்ன இந்த பேஜ் ஆர்பிஎம் இவ்வளோ இருக்குது? சிவிசி பாருங்கள், ஆவரேஜாக $48.72. நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம வெப்சைட் ரன் பண்ணுறது மேட்ரு கிடையாது, அதில் நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுதான் ரொம்ப மெயின் ரோலாகவே இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? தென் அதை பற்றியான எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுற வீடியோ வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, சரியா? சரி, இந்த பேஜ் ஆர்பிஎம்னா என்ன உங்களுக்கு புரிகிற போல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட்டுக்கு, அதாவது என்னோடய வெப்சைட் இருக்குன்னா, என் வெப்சைட்டில் வரக்கூடிய விளம்பரங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆடை வந்து ஒரு யூசர் தெரிஞ்சு கிளிக் பண்ணாலும் சரி, தெரியாமல் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ஃபோன் பண்ணி நீ ஆடை கிளிக் பண்ணுறா அப்படின்னு சொன்னாலுமே கூட, யாராவது ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜாக அந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது? $608.96 வந்து ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் கிடைக்கணும், சரிங்களா? ஆனால் நமக்கு இவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது நமக்கு ஆவரேஜ் பண்ணி? $48.72 வந்துருக்கு. நண்பா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தென் $1 கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாக்டிங்காக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 0.03 சென்ட்லேருந்து அதிகபட்சம் 0.05 சென்ட் இவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து என் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, சரிங்களா? ஸோ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எதை பொறுத்து வருது அப்படின்னா, நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்டு கண்ட்ரிங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸு, இன்சூரி லாயருன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டயர் ஒன் கண்ட்ரி தான் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அது என்ன டயர் ஒன் கண்ட்ரி? டயர் ஒன் கண்ட்ரியில் ஒரு 20 கண்ட்ரி இருக்குது நண்பா. அந்த 20 கண்ட்ரியில் தான் நமக்கு வந்து ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூன்றது அதிகமாக வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக வரக்கூடிய ஒரு 4 கண்ட்ரிலேருந்து ஒரு 5 கண்ட்ரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. US, யுனைடெட்ஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி. ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரிலேருந்தெல்லாம் உங்களுக்கு ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரெவன்யூ ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபார் டேவுக்கு மினிமமாக $100 இருந்து அதிகபட்சம் $1000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தாச்சுன்னா, US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட்ஸ், யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நீங்கள் இன்சூரன்ஸில் அபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கேரண்டியாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு சிவிசியே ஏறலை, 0.03 சென்ட் 5 சென்ட் தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 100% நான் கேரண்டி தரேன், கண்டிப்பாக உங்களுக்கான சிபிசி ஏறும், இன்க்ளூட் உங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூமே இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி, சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இன்சூரன்ஸில் அபேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ஒருவனுக்கு இங்கிலீஷ் தான் வராது, சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னா, நம்மக்கிட்ட கன்னடிங் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் டெமோவுக்கு ஒரு 30 நாளைக்கு 30 ஆர்டிக்கல் மட்டும் வாங்கி போட்டு பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கான சிபிசி ஏறதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, சரிங்களா? தென் இந்த இடத்த நம்மளுடைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு நினைக்க வேண்டாம் நண்பா. நீ தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, உனக்கு ஓப்பனாக சொல்லுவா, உனக்கு ஃபார் அதாவது உன்னுடைய டார்கெட் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு $300 வச்சுக்கேன், நம்மளாம் வேண்டாம். ஓகேவா? $300, அந்த $300க்கு நீ எவ்வளோ இந்தியாவிலேருந்து வேலை செய்யணும் அப்படின்னா, ஆவரேஜாக உனக்கு வந்து மோர் தென் 15,000-30,000 பேர் ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆனால் மட்டும்தான் உனக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் $5-7. ஓகேவா? அப்படியே $5-7 கிடைக்கும், அதிகபட்சம் $10-12 கிடைக்கும் இந்தியாவிலேருந்து ஃபார் டேவுக்கு. ஒரு நாளைக்கு 15,000-30,000 பேர் எக்ஸாக்டிங்காக வந்துருக்கணும். அப்போது ஒரு நாளைக்கே 30,000 பேர் அப்படின்னா மாதம் மொத்தம் கணக்கு பண்ணுங்கள் எவ்வளோ ஆச்சுன்னு, புரியுதுங்களா என்ன சொல்லுவார்ன்றது? ஸோ நம்ம வேலை செய்கிறதுக்கு தகுந்த ரெவன்யூ நமக்கு இந்தியாவிலேருந்து கிடைக்குதானா? கிடைக்காது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டயர் ஒன் கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் எப்படி அந்த கண்ட்ரி எப்படி டார்கெட் பண்ணுறது, அங்கே என்னென்ன தேவைப்படுது, அந்த எந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணால் நமக்கு ரிசல்ட் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் பாருங்களா, கீவேர்ட் ரிசர்ச்னா என்ன அப்படின்றது, சரிங்களா? ஏன்னா உண்மையே சொல்கிறேன், நீங்கள் இந்தியாவை பேஸ் பண்ணி எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் தி டேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபேஷன்ன்றது சுத்தமாக இருக்காது. உண்மை இதுதான், சரிங்களா? இல்லை ப்ரோ நீங்கள் சொல்லுதான் நம்மலாம் மாட்டேன், அப்போ ஒர்க் பண்ணுறவங்களாம் ஒர்க் பண்ணாமல் தான் இருக்காங்களான்னா, நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க,
ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து விட்டுருங்க ஓகேவா. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு $100 வந்தால் போதும், அதாவது அவங்களுக்கு வந்து சம் ரெவன்யூ வந்தால் போதுன்றும் எவ்வளோ பேர் இருக்காங்க. பட் ஆனால் இதுதான் நம்மளோட ஜாப், இதுதான் ஃப்யூச்சர்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்போது ஃபார் மந்த்துக்கு $1000 வேணும்னு ஆசைப்படுவேன் கண்டிப்பாக ஓகேவா. ஸோ $1000 வேணும் அப்படின்னா அப்போ நீ டைரோன் கண்ட்ரி தான் ஒர்க் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. இதை தாண்டி வந்து மற்றவங்க யாராச்சும் சொல்கிறாங்க ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கிட்டாலே போதும் காசு வந்துடும் சொல்லி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இது நாட் பாசிபிள், வரவே வராது, வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீ வேலை செஞ்சாகணும், டே டு டேட்டில் நீ வேலை செஞ்சால் மட்டும்தான் ரெவன்யூ வரும். இல்லைனா அங்கே ஒத்த பைசாவுக்கு பிரோச்சனும் கிடையாது, நீ வேலை செய்யவும் கூடாது. எப்படி சொல்கிறது, நீ டெய்லியும் ஒரு நாளைக்கு 3-5 மணி நேரம் நீ வேலை செய்தால் தான் உள்ளவா, இல்லைனா வரவே வராது, அந்த ஃபீல்டு உனக்கு சுத்தமாக செட் ஆகாது. உள்ளே வந்தே அப்படின்னா வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்க, எனக்கு வந்து ரிசல்ட் ஸ்டார்டிங் இம்பார்ட்டனே கிடையாது, அதாவது நான் வேலை செய்கிறேன் எனக்கு ஃப்யூச்சரில் ரிசல்ட் ஓட்டுனா நீ உள்ளவா ஓகேவா. சரி, இப்போ டாபிக்கில் வரலாம் மறுபடியும். தென் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேஜ்ஆர்பிஎம் $608 வந்து இருக்குது, தென் சிபிசி $48 வந்து இருக்குது சரிங்களா. $608 ஒரு யூஸர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து $608 வந்து கிடைக்கணும், ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடியது கரண்ட் டைமில் வந்து $48.72 வந்து கிடச்சிட்டு இருக்கு சரியா. தென் நான் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே சொல்லிட்டேன், அதாவது US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, இந்த போல் டைரோன் கண்ட்ரிலாம் சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ இன்சூரன்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அதுவுமே சொல்லிட்டேன், ஸோ பார்த்துக்குங்க. அடுத்ததாக பக்கத்தில் வந்து இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர் வந்து பாருங்கள், இம்ப்ரெஷன் 387 இம்ப்ரெஷன் இருக்குது. கூகுள் ஆட்சன்ஸில் வந்து இம்ப்ரெஷனுக்கு காசு கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நண்பா. தென் ஆட்சன்ஸில் மோர் தென் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆட் மேனேஜர், ADX ஓகேங்களா. ரெண்டும் ஒன்று தான், அதாவது ஆட் மேனேஜர்னு ஒன்று தான், ADX ஒன்று தான் ஓகேங்களா. தென் இதில் ஆட் மொப் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் ஆட் வந்து ஷோ பண்ணுவாங்களே, அது வந்து ஆட் மொப்புக்குரியது. அதுக்கு வந்து ECBM கால் கட் பண்ணி இம்ப்ரெஷன், அதாவது இம்ப்ரெஷனுக்கு தான் ECBM சொல்லிகிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மீனிங்ஸ் மாறும். ஆட் மொப்பில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் கூகுள் ஆட்சன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ECBM 1000 இம்ப்ரெஷனுக்கு இவ்வளோ ரெவன்யூன்றது கிடைக்கும். அதுவே வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு டொமைன் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க, அது மோர் தென் கண்ட்ரி பேஸ் பண்ண .com.net இது போல் இன்டர்நேஷனல் டொமைன் எடுத்தாலும் சரி, இல்லை .in.us.uk இது போல் கண்ட்ரி பேஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, நீங்கள் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வெப்சைட்டோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஆட்சன்ஸ்க்கான டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கிளிக் நடந்தால் தான் வெப்சைட்டில் ரெவன்யூ வரும் ஓகேங்களா. ஆட் மேனேஜர்ன்றது ரொம்பவே அட்வான்ஸ்ட் லெவல் ஓகேங்களா. ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கியிருக்கணும், கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கிட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஆட் மேனேஜர், அதாவது ADX அதில் அப்புறம் வாங்கின பிறகு தான் நம்மளால் மணின்றதை மேக் பண்ண முடியும். ஆட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ஆட் கிளிக் நடக்கணுன்றது அவசியமே இல்லை நண்பா, நம்ம வெப்சைட்டுக்கு ஜஸ்ட் ஃபார் பேஜ் யூஸ் வந்தாலே போதும் இம்ப்ரெஷன் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அந்த 1000 இம்ப்ரெஷனுக்கு, அதாவது ECBM சொல்லுவாங்க, அதை 1000 இம்ப்ரெஷன் இந்தியாவிலேருந்து வராங்கன்னா உனக்கு 100 ரூபா கொடுக்குறோம்பா, அதுவே 1000 இம்ப்ரெஷன் அமெரிக்காவிலேருந்து வராங்க அப்படின்னா உனக்கு 10,000 ரூபா கொடுக்குறன்ற போல இருக்கும். ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க கொடுக்கக்கூடிய ஷேர்ஸ் அண்டு அந்த ஆடுக்கான பிட்ரேட் பொறுத்து நமக்கு ரெவன்யூன்றது சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா. ஸோ மூணு விதமான பிளாட்ஃபார்ம் இருக்குது, ரொம்பவே ட்ரஸ்டபுளான ஒரு பிளாட்ஃபார்ம்னா ஆட்சன்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. சரி, இப்போது இம்ப்ரெஷனுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து காசு வருமானா கண்டிப்பாக வராதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பேஜ் சிடிஆர் 1.25% இருக்குது இப்போதைக்கு. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு ஓகேங்களா. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எப்பவுமே பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகவே கூடாது, ரொம்ப 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 பிரச்சனை வந்துடும் 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா. ரீசன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வேலிட் கிளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து 1 மந்த்துக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. சம்டைம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஆட் அது சொல்கிறது ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே இருக்கு இல்லையா, க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க, முடிஞ்சு வச்சு கடையை சாத்திட்டு போயிட்டு வப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க சரிங்களா. ஸோ பேஜ் சிடிஆர் 1 டேவில் பார்த்தாலும் 10க்குள்ளே தான் இருக்கணும், 1 வீக்கில் பார்த்தாலும் 10க்குள்ளே தான் இருக்கணும், 1 மந்த்து, 6 மந்த்து இப்படி போல் 1 இயருக்கு பார்த்தாலுமே 10க்குள்ளே தான் இருக்கணும். பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் உங்கள் கையை விட்டு போகலாம் சரியா. சரி, தென் இந்த மெயினாக ஃபார் டேக்கு ஆவரேஜ் பண்ணி $97 வந்திருக்குல்ல, அதுக்கான கண்ட்ரிஸ் எல்லாம் பக்கத்திலே பின் பண்ணி வச்சுருக்கேன் அதை பாருங்கள். தென் US அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 662 பேர் நான் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க சரிங்களா. தென் அதில் சிபிசி ஒரு ஆடு கிளிக்கு ஆவரேஜ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா $6.81 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓவராலாக US $129.44 வந்து கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா யூஎஸில் அமெரிக்காவிலேருந்தே $662 பேஜஸ் வந்திருக்கு, பட் ஆனால் டுடேவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 160 பேஜஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கணும் சரியா. நண்பா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கை சொன்னதான், நீங்கள் வந்து
ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் வந்து எக்ஸாக்ட்லிங்க அப்டேட் ஆகும்னு நான் சொன்னேன், கரெக்டாக? அப்போது இந்த 662 பேஜஸ் வந்து அடுத்த 1 ஹவரில் வந்து நமக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? அடுத்து 1 ஹவர்னால் இப்போ டைம் வந்து ஆவரேஜாக 12 மணி ஆகுது அப்படின்னா அடுத்து 1 மணிக்குள்ளே இது வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? சரி சரி, அடுத்ததாக இது போக மோர் தென் கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ரெவன்யூ எப்படி வந்திருக்கு அப்படின்றது, சரிங்களா? இதில் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ்லேருந்து தான் இந்த ரெவன்யூ வந்திருக்குன்றது நல்லா பார்த்துக்குங்க. அது இல்லாமல் இந்தியாவும் பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன், 26 பேஜோ ஒரு சிபிசி ஒரு ஆடுகளுக்கு ஆவரேஜ் பண்ணி 0.01 சென்ஸு. கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கும் இவ்வளோ தான் வரும், வந்திருக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதை மீறி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் டேவுக்கு மினிமமாக 10,000-15,000 பேர், அதிகபட்சம் 30,000 பேர் வேணுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? சரி, இப்போது இதுக்கு மேலே நான் சொல்லக்கூடியதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் டயர் 1 கண்டி டார்க் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்றது இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். மோர் தென் ரிப்போர்ட்ஸ் வேறு ரிப்போர்ட் நண்பா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன், ஒரு ஐடியாவுக்காக நீங்கள் பாருங்கள். இதில் ஃபார் டேவுக்கு நமக்கு ஆவரேஜாக 18,670 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஆவரேஜாக நமக்கு வந்து பேஜ் ஆர்பிஎம் $54.63 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சிபிசி ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் $9.86 சென்ஸ் விதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. பேஜ் சிடிஆர் ஆவரேஜ் 0.85% தான், ஓகேங்களா? அதை விட்டுருங்க, பக்கத்தில் கண்ட்ரிஸ் வந்து பாருங்கள் எந்தெந்த கண்ட்ரியில் தான் நமக்கு அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகேங்களா? அதில் வந்து யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா? அந்த 3 கண்ட்ரி பாருங்களேன் ஆவரேஜாக எந்தெந்த கண்ட்ரியில் வந்து ஆவரேஜ் பேஜஸ் 3,600-1,950 மோர் தென் ஆடுகளுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே 30, 21, 33 ஆவரேஜ் $11.88 $9.48 $5.72 ஓகேங்களா? இது எல்லாமே அந்தந்த கண்ட்ரிக்கான ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து வரக்கூடிய ரிசல்ட்டு வந்து பாருங்கள். ஏன்னா இதில் மோர் தென் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இன்னொரு ரிப்போர்ட்டு கூட காட்டுறேன் எக்ஸாம்பிளுக்கு, எல்லா ரிப்போர்ட்டுமே நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். நான் காட்டக்கூடிய எல்லா கண்ட்ரியுமே டயர் 1 கண்ட்ரி, முக்கியமாக அதை நோட் பண்ணாதே சொல்லாத சொல்ல மறந்துட்டு பாருங்க. இந்த கண்ட்ரிலாம் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும், புரியுதுங்களா? அதனால தான் கண்ட்ரி நான் தெளிவாக காமிச்சிட்ருக்கேன், ஓகேவா? தென் ஆஸ்திரேலியா, கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், கத்தார், தென் இதெல்லாம் பாருங்கள். இதுலேயுமே வந்து பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து மோர் தென் ஆவரேஜாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு 508 பேஜுக்கும் 3 ஆடுகளுக்கு 19.27 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. கனடாவில் வந்து 8,500 பேர், ஓகேங்களா, ஆவரேஜ் பண்ணி 86 ஆடுகளுக்கு மோர் தென் $14.02 சென்ஸ். தென் யுனைடெட் வந்து 93 பேஜஸ் தென் ஒரே ஒரு ஆடுகளுக்கு $14.02 சென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம வந்து யூஎஸ்யூகே, ஆஸ்திரேலியா, கனடா திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா ஒரே ஆடுகளுக்கு $14 வந்து கிடச்சிருச்சு அமெரிக்காவிலேருந்து, ஆனால் இந்தியாவிலேருந்து கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. தென் அடுத்ததாக இதிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு சேம், தென் இதில் இந்த ரிப்போர்ட்டுமே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னுமே ஐடியா கிடைக்கும். கனடா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், தென் புரியுதுங்களா? ஏன்னா திருப்பி திருப்பி அதே கண்ட்ரி தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. அதாவது டயரும் கண்ட்ரியில் யூஎஸ் யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, ஓகேங்களா? இது வந்து ஒரு ரிப்பீட்டடாக ஒரு 20 கண்ட்ரி தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் யார் தோணா ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். பட் ஆனால் அவங்களாம் யாருமே காட்ட மாட்டாங்க, நம்ம அப்படி கிடையாது. நீ இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் உனக்கு ரிசல்ட் இருக்கும். ஏன் ப்ரோ நீங்கள் காமிச்ச ரிப்போர்ட்டில் இந்தியாவே காணணும்னு சொல்லி கேட்காதீங்க நண்பா. இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணால் ரிசல்ட் இருக்காருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பர்சனல் டொமைன், காட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு நான் ஓப்பனாக காமிச்சு பண்ணுறது பிரச்சனை கிடையாது, அதனால் சேலஞ்சே பண்ண முடியும். இதுதான் என் வச்சுன்னு ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு மேலே அந்தமாதிரி ரிப்போர்ட் நான் கொடுத்துட்டேன், சரிங்களா? பல வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும், சரியா? சரி, இப்போது வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் இதை பாருங்கள். கூகுள் சர்ச் கன்சோலுடைய ரிசல்ட் உங்களுக்கு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அந்த அடுத்த இதில் வந்து ஆர்கானிக் சர்ச் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 811 இருக்கா, தென் டைரெக்டாக வந்து 251 இருக்குது. இதை போக வந்து அதரு, ரெஃபரல்லு, தென் அப்போ அப்படிலாம் வந்தது பார்த்தாச்சுன்னா மோர் தென் 9-5 அந்த ரேஞ்சில் இருக்குது ஆவரேஜ் பண்ணி. இதில் நீங்கள் எந்த அளவுக்கு மணி மேக் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த ஆர்கானிக் டிராஃபிக்ன்றது கம்பல்சரி உங்களுக்கு தேவைன்றது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? தென் டைரக்ட்ன்றது ஒரு ஜஸ்ட் ஃபார் 15% கம்மியாக தான் இருக்குது. ஆர்கானிக்ன்றது 15% மேலே இருக்குது, ஓகேங்களா? உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூன்றது வந்து உங்களுக்கு ட்ராப் அடிக்காமல் 100% நீங்கள் எதிர்பார்க்குற ரெவன்யூ அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி டைரக்ட் டிராஃபிக்ன்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆர்கானிக் டிராஃபிக் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த நான் காட்டுற அளவுக்கு ரெவன்யூன்றது ஒன்று எடுக்கவே முடியும், ஓகேங்களா? இதை விட சேலஞ்சாக உங்களுக்கு வந்து யாரும் உண்மையாக சொல்ல மாட்டாங்க. ஆர்கானிக்காக உங்களுக்கு 15% வருது அப்படின்னா டைரெக்டாக வந்து ஒரு 15% தேவைப்படலாம். எடுத்த உடனே எல்லாருமே எப்படி எல்லாருமே எடுத்த உடனே கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணு, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணு,
ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆட் கிளிக் பண்ணு, எப்படி ஃப்ராக்ஸ் அண்ட் விபிஎன் யூஸ் பண்ணி ஆட் கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது சுத்தம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. புரியுதா நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மொதல் 1 இயர் ஃபுல்லாக எஃபெக்ட் போடு, கற்றுக்கோ வெப்சினா என்னன்றது பேசிக் கற்றுக்கோ, அதுக்கப்புறம் ரெவன்யூ எதிர்ப்பார். சரியா, மற்றவங்க சொல்கிறாங்க ஆட்ஸ் ரன் பண்ணி மணி மேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்த இன்வெஸ்ட் பண்ணுற காசு கூட வராது. புரிஞ்சுதா? இங்கே வந்து ஆர்கானிக் டிராஃபிக் கம்பல்சரி தேவைப்படும் நண்பா. நீ மானிட்டேஷன் வாங்குறது வெரி ஈஸி, இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் மானிட்டேஷன் வாங்கிடலாம். மானிட்டேஷன் வாங்கின பிறகு ரெவன்யூன்றது ஒன்று வேணும்ல. ஸோ அப்போது எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும் தெரிஞ்சால் மட்டும்தானே ரெவன்யூன்றது மேக் பண்ண முடியும். அப்போது நீ என்ன பண்ணுற, உள்ளே வர, கற்றுக்கோ, கற்றுக்கிட்டு ஒர்க் பண்ணு, கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். புரியுதுங்களா? தென் போயிட்டு ஓரளவுக்கு நான் மோர் தென் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன், ஏன்னா ப்ரூஃப்மே காமிச்சிட்டேன். ஆர்கானிக்காக நமக்கு மோதன் நமக்கு டிராஃபிக் வேணும், டிராஃபிக் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதா ஒரு உண்மை. ஏன்னா நம்ம வரக்கூடிய எல்லாத்தையுமே வந்து சோஷியல் மீடியா டிராஃபிக் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, அப்படி கிடையாது. நமக்கு வந்து ஆர்கானிக்காக 70% வருதுன்னா ஒரு 20% வந்து 30% டேரெக்டாக வரும். இவ்வளோ தான் டேரெக்டுன்றது. என்ன நமக்கு யூடியூப் சேனல் வர்றதோ அல்லது டெலகிராம் குரூப்லேருந்து வர்றதோ இந்த மாதிரி, ஓகேவா? பட் மெயின் ரோலாக வர்றது ஆர்கானிக்ஸ், ஓகேங்களா? சரி, இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும் நண்பா. நம்மக்கிட்ட கன்னடடி சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். மோர் தென் வேர்ட்ஸ் வந்து 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கன்னடடி சம்மந்தமாக மோர் தென் எவ்வளோ வீடியோஸ் சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 2000 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். கீயோட ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் அஃபிஷியல் தீம்ஸ். சரிங்களா? இது போல் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஒரு பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னும் போது, 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா பிளாகர் இருக்குது. நேராக ஒரே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன், பிளாகர்னு டைப் பண்ணுற, ஃபஸ்ட் லிங்கே உள்ளே வரும். உள்ளே போய் பேசிக் கற்றுக்கு. ஒரு 1 மந்த்து பிளாகில் நீ ஒர்க் பண்ணு, 1 மந்த்து பிளாகில் ஒர்க் பண்ணி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ ஒர்க் பண்ணுற உன்னால் ஒர்க் பண்ண முடியும்னு உனக்கு கான்ஃபிடன்ட் இருக்குன்னா மட்டும் வேர்ட்பிரஸ் பக்கம் என்ட்ரி ஆகு. சரியா? ஏன்னா நீ எடுத்த உடனே வேர்ட்பிரஸ் பக்கம் வரேன்னா வச்சுக்கேன், நீ ஹோஸ்டிங் வாங்கணும், டொமைன் வாங்கணும், இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. சரிங்களா? தென் இதெல்லாம் வாங்கின பிறகு ஆர்டிகல் பர்த்தராக நீ ஃபீட் பண்ணணும். தென் எஸ்இஓ பண்ணணும். எஸ்இஓவில் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். காம்படிட்டர் யாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய காம்படிட்டருடைய வெப்சைட்டை வந்து டேட்டாவை எடுக்கணும், கீவேர்டு ரிசர்ச் பண்ணணும். தென் எந்த கீவேர்டில் ஒர்க் பண்ணால் நமக்கு எவ்வளோ ரிசல்ட் வரணும்னு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக எந்த கண்டிடேட் ஆர்க் பண்ணணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் யார், எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அடுத்த 5 வருஷத்துலேருந்து அடுத்து 10 வருஷம் வரைக்கும் நம்ம போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ரியாலிட்டி இதுதான். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனலுக்கு எப்படி டே டு டேட்டில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா கூட அவங்க வீடியோ பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அது போல, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுங்க, அதாவது ஒர்க் பண்ண வாங்க, உங்களுக்கு நான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன். புரியுதுங்களா? இல்லை நான் ஒர்க்கெலாம் பண்ண மாட்டேன், எங்கிட்ட காசு இருக்குது பிரச்சனை கிடையாது, நான் ஒரு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டே காசு கொடுத்து வாங்கிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மொதல் 1 இயர் உங்களுக்கு 1 ரூபா கூட வராது, இதுதான் உண்மை. சரியா? 1 இயர் கற்றுக்கோ, கற்றுக்கிட்டு அந்த 1 இயரில் நீ என்ன லேர்ன் பண்ணுறியோ அது வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து உனக்கு மணியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இதுக்கு மேலே எல்லாமே உங்கள் சாய்ஸ். நீங்கள் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தால் உள்ளே வாங்க, இல்லை வராதிங்க. ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டுங்க. மோர் தென் நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. மோர் தென் கீழே வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம், டெலகிராம், என்னுடைய பர்சனல் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணிக்கோ, டவுட்டாக கன்சல்ட் பண்ணிக்கோ, டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் கூட வேணுமா ப்ரொஃபஸ்னாக போய் வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்க. நீ எங்கள்கிட்ட பெய்டு சர்வீஸாக ஹையர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் டைம் டிலே பண்ணுறதை விட இறங்கி பார்த்துடலாம். வெப்சைட்னா என்னன்றது ஆண்டுவே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். என்னுடைய சஜஷன், மற்றவங்களுக்காக வந்து யாராச்சும் ஹெல்ப் பண்ணிவிட மாட்டாங்களா அப்படின்றத விட ஓனர் ரிஸ்க் எடுத்து கற்றுக்கிறது எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து தெரியும்னு சொல்லவே முடியாதுங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியல முடிவு பண்ணிட்டீங்க, அதாவது அமௌண்ட்டு இல்லை ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளாகர் அக்கௌண்ட் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், 1 ரூபா கூட தேவை கிடையாது. சரிங்களா? பிளாக் ஸ்பாட் டொமைனில் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும் பேசிக். சரிங்களா? ஒரு 10-20% மட்டும்தான் பிளாகில் லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் அட்வான்ஸாக கற்றுக்கணும், ஒரு அஃபிலேட் மாதிரி பண்ணணும், ஒரு ஊகாமர்ஸ் வெப்சைட் பண்ணணும், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்லை ரெஸ்டாரண்ட்டு மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், தென் ஒரு அமேசான் மாதிரி, ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி, இல்லை நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல்க்கான வெப்சைட் பில்டு பண்ண போகிறேன், ஒரு ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி
உங்களுடைய திங்கிங்க்கு தகுந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸாக உங்கள் ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வேர்ட்பிரஸ் தான் தேவைப்படும், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க பிளாகருக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அமௌண்ட் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் காசு கொடுத்து கற்றுக்க ரெடியாக இருக்கேன், இல்லை நானே ஓன் டிஸ்கிறதுக்கு கற்றுக்கிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? எனிவே மோர் தென் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன், எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும்னு ஒர்க் சொல்லிட்டேன், எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ மொதல் ஒன் இயர் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. நல்ல ரெவன்யூ வேணால் 3 to 5 இயர்ஸ் டைம் கொடுத்தாகணும். இது எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகாத நண்பா. மோர் தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வெப்சைட் சம்மந்தமாக மோர் தென் எனி சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, ஆஃபர்ஸ் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய் பாய்.